எல்லோருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜாப்பனீஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இக்கி கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இக்கி கைக்கு மீனிங் என்னென்னா, உனக்கு வாழ்க்கையில் பிடிச்ச விஷயத்தை நீ செய்யும்போதும், அது பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதும், அதை நீ ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய் அப்படிங்கிறது. ஸோ சின்ன வயசுலேருந்தே தயாரிப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் இந்த இசைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. இசையமைப்பாளராக வரணுங்கிறது தான் அவரோட லட்சியமாக இருக்குது. பிடிச்ச விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவார். சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அட்டகாசமான ஒரு இசையமைப்பாளராக இருப்பார். அதற்கு இந்த கண்ணால மயக்கிறிய சேமக்கட்டையா அந்த நல்ல குத்துப்பாட்டும் நல்லா இருக்கு. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற ஒரு நல்ல அழகான ஒரு மெலோடி, ரெண்டு அழகாக ஒரு மெலோடி ஒரு குத்துப்பாட்டு, ரெண்டும் இப்போ எல்லாருமே பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டையுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார். இவர் வந்து சங்கர் கணேஷ் சார்கிட்ட பல வருடங்கள் அவர்கிட்ட இசை பயின்றுருக்கார். சின்ன வயசுலேருந்தே பயின்றுருக்கார். சங்கர் கணேஷ் சார் அவரோட ராஜேஷ்குள்ளே இசையை திணிச்சிருக்கார். இந்தியை திணிச்சா தான் தப்பு, இசையை திணிச்சா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் இங்கிலீஷை திணிச்சாலே தப்புமே. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாடம் இங்கிலீஷு, எங்கே பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போனதை நம்ம கற்றுக்கிட்டு அதில் முட்டை மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறப்ப, ஸோ இங்கிலீஷே என்ன பொறுத்த மட்டும் திணிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டால் அதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அதுக்கான ஒரு லிங்க் இருக்குது, அது இருக்குது, பெருவாரண வளர்ச்சிகள் இருக்குது, இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுகிறது தான் மரியாதை அதுவும்பாங்க. 200 வருஷங்களுக்கு முன்னால் இங்கிலீஷ் இல்லாமல் தான் தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க, சிறப்பாகவும் வாழ்ந்திருக்காங்க, வெறும் தமிழை வைத்துக்கொண்டு. ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் இங்கிலீஷே ஒரு திணிப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்த திணிப்பு அட்டகாசமான ஒரு திணிப்பாக இருக்குது. இது எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அங்கேருந்து வெளியே வரப்போகுது. இந்த படத்தில் நான் ஒரு 2 காமெடி சீனுக்காக தான், 1 சீனுக்காக தான் நான் உள்ளே வந்தேன். பட்டு அந்த ஒரு சீன் ரொம்ப சிறப்பாக வந்ததுனால எனக்கு இன்னொரு சீன் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் ரொம்ப ஆசைப்பட்டு இன்னொரு சீன் வச்சாங்க. அந்த இன்னொரு சீன் வைக்கும்போது எனக்கு ராஜ்குமார் சாரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இருக்கிற இடத்துல கிடைக்கிற களத்தில் ஒரு விஷயத்தை பண்ணணுன் இருக்கு. என்னுடைய சீன் எடுக்க வரும்போது பார்த்தா அவுட்டோரில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா அது பயங்கர மழை, என்ன பண்ணணும்னே தெரில. சுச்சுவேஷனை அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். சக்குன்னு ஒரு இண்டோராக மாற்றினார். இண்டோருக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா வச்சார். வெளியில் இருக்கிற மழையும் டயலாகில் தூக்கி வச்சார். வெயில வெளியில் பெய்யுது அட்டை மழை, எனக்குள்ளே பொங்குது எரிமலை அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் அதுக்கேற்ற மாதிரி மழைக்கேற்ற மாதிரி டயலாகை வச்சு அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு இயக்குனர். அவரோட ஹியூமர் சென்ஸுக்கு நான் அடிமைன்னே சொல்லலாம். அவ்வளோ படங்கள் அவர் பண்ணியிருக்கிற பல காமெடிகள் இன்றைக்கி லெஜெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பெரிய காமெடி நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு அவங்களோட கேரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்கு பின்னாடி பேக் போனாக இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச படத்தில் நானும் இருந்து ஒரு நோட்டபுளான ஒரு 2 காமெடி ட்ராக் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ராஜேஷ் சுவாமிநாதன் சாருக்கு பக்கபலமாக இருந்துட்டுருக்கிற மனைவிக்கும் அவரோட சகோதரிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், மிகப்பெரிய கம்பேக்காக ராஜ்குமார் சாருக்கு வரணும். அது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, என்னுடைய பேர் சுவாமிநாதன் எழுதுனாக்குன்னா நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பெல்லிங் போடுவாங்க. SWAMI போடுவாங்க, SWAMY போடுவாங்க. இது என்ன SUWA சுவாமிநாதன் எப்படி சார் இது என்ன எப்படி பேரோ சொல்றது? நியூமராலஜி சிறப்பு. இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அது செகண்ட் சாங் உசுருக்குள்ள ஹஸ் பீன் ரிலீஸ்ட். அது லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே சொன்னா இட் வாஸ் த லாஸ்ட் ஷூட்டே நம்ம பண்ணதா. அது ஆடியோ லான்ச் முன்னாடி ஒரு வீக் முன்னாடி நம்ம ஷூட் பண்ணிருக்கேன். அண்ட் இட்ஸ் கம் அவுட் சோ வெல். ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக் இட். ஐ திங்க் ராஜேஷ் சார் ஹேஸ் டன் சச் அ பியூட்டிஃபுல் மியூசிக். அது மெலோடி சாங் ஐ திங்க் எல்லாரும் அது பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஐ திங்க் ஜித்தின் ராஜன் சுருமுக்கு யூஸ் சாங் இட் சோ பியூட்டிஃபுல்லி. ஐ திங்க் தினேஷ் மாஸ்டர் இஸ் நாட் தேர். வி கோரியோகிராஃப்ட் இன் விதின் 2 டேஸ் அண்ட் ராஜ்குமார் சார் கேன் ஸ்பெல் அவார்டர். அதைவிட ஹோப் யூ கைஸ் மேக் இட் வைரல். என்ஜாய் த மியூசிக் அண்ட் லவ் திஸ் அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஆல் அக்ராஸ். தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா முதல் முறையாக என் படத்தில் நடிச்சிருக்காரு. அது நீங்கள் அந்த சீனை சொன்னால் அவ்வளோ அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஒரே ஒரு சீன் தான் எடுத்தேன். அந்த ஒரு சீன் வந்து 12 நிமிஷம் இருந்துச்சு. அப்புறம் தயாரிப்பாளர் தான் ராஜேஷ் சார் சொன்னார், என்ன ஒரு சீன் பண்ண எனக்காக பண்ணேன்னாரு. சரி விருங்க பண்ணணும்னு. ஆனால் கரெக்டாக பார்த்தா கேமரா வச்சோடனே மழை கொட்டி தீர்த்துருச்சு சார். 8 மணி நேரம் விடாமல் மழை வந்துச்சு. சரி கேன்சல் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி கிடையாது, என்ன பண்ணுறோம் அப்படி தூக்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்.
உள்ள வச்சோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் தன்னை மாத்திக்கிட்டாரு. அதாவது அந்த சீன் வந்து ரொம்ப தெரிஞ்சு படத்துல ரெண்டே சீன்ல 20 நிமிஷம் அவர் படத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சீன் எடுத்ததே இல்லை. அதிகபட்சமா ஒரு சீன்னா ஒரு காமெடி சீனா 1 நிமிஷம், மிஞ்சி மிஞ்சி போனா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள வைக்கவே மாட்டேன். அங்கங்க வெட்டி. ரெண்டாவது நான் கவுண்டமணி என்ன காலத்து வந்து எழுதிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கும்போது எந்த காமெடியை பார்த்து நான் சிரிக்கவே மாட்டேன். நான் சிரிச்சதே இல்லை. ஆனால் எனக்கு மைண்டில் இருக்கும் இந்த இடத்துல கை தட்டுவாங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு மைண்டில் வச்சுட்டே தான் எடுப்பேன். ஆனால் எடுக்கும்போதே நான் விழுந்து விழுந்து சிரித்த ஒரே நடிகர் தான் அது சாம்ஸ் தான். இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ரவுண்டு வருவார். ஏன்னா இந்த ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் ஃபைனான்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இன்னொரு சீன் பண்ணுங்க அவரை வச்சு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த சீன் வந்து இதாக இருக்கணும்ல. ஆனால் இந்த ரெண்டு சீனுமே நான் வந்து நாங்கள் எழுதி பிளான் பண்ணலாம் எடுக்கல. வர சொல்ல வர அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நான் பார்த்துக்குறோம் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு அவர்கிட்ட ஒரு கெட்டப் சொல்லியிருந்தோம். முடிஞ்சா நீங்கள் அந்த கெட்டப்லேயே வந்துருங்கண்ணே. அதுக்காக வந்து அந்த கெட்டப்பு அந்த காஸ்டியூமு அந்த கண்ணாடி ஒரு நடிகன்ட்ட வந்து அந்த மெனக்கடல் ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது தகுந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நடத்தி கொடுத்தாரு சாம்ஸ். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக ஒரு ரவுண்ட் வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த லிரிக்கல் வீடியோ லான்ச் வந்ததுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு இந்த லோக்கல் சரக்கு ட்ரெண்டிங் ஆனதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். ஃபுல் ஹைப் பண்ணி ரெண்டாவது ஒரு சூப்பர் ஸ்டார் மற்ற கேட்டகரி உள்ள அத்த ஆர்டிஸ்டோட பர்சன்ஸோட மேரேஜஸ் வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க லோக்கல் சரக்கு ரீச் ஆகிருக்குன்னு. அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஊடகம் ஒன்றி தான், வேறு எனக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா எந்த சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாம் பண்ண முடிஞ்சுதா வந்து ஒரு புது தயாரிப்பாளர் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆரம்பமாக அந்த படத்தை எடுக்கும்போது எங்கள் வீட்டில் என்னோடய சகோதரி கேட்டான், இது முடியுமா, அது சாத்தியமா, நான் உன்னோட இசைக்காக நான் பண்ணுறேன், பட் எப்படி உனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பாங்க அப்படின்னு கேட்டான். நான் சொல்கிறேன், என்னோடய இன்றைக்கி ஊடகம் வந்து நல்லவங்களையும் சரி உண்மையாக இருக்கிறவங்களும் சரி நல்லா ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு அவங்க நிறையா எடுத்து செஞ்சுட்டு இருக்க செயல்பாடுகள் நிறையா இருக்குது. மற்றும் நல்ல நண்பர்களும் நல்ல குடும்பத்தாரும் இருக்கிற வரைக்கும் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் அந்த உண்மையான எந்த தொழில் செய்தாலும்ன்ற ஒரு வார்த்தைக்காக இறைவன் அருளால் அந்த படம் வெற்றி அடையும். இந்த தீபாவளிக்கு வரப்போகிற பிரின்ஸ் படக்குழுவினர்களுக்கும் மற்றும் சர்தார் இந்த ரெண்டு திரைப்படமும் மாபெரும் வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சிவகார்த்திக் சார் பெஸ்ட் ஆஃப் லக், அண்ட் தென் கார்த்திக் சார் உங்களோட படமும் வெற்றி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கானா பாட்டு அந்த பையன் பேர் என்ன, சுதாகர பாட வச்சான் அதே கானா பாட்டை. இந்த தம்பி உன் பேர் என்ன, ராஜா லோகேஷ பாட வச்சிருக்கான். ராஜேஷ் லோகேஷ், ஆஹா என்ன ஒத்துமட, லோகேஷ பாட வச்சிருக்கான். பட் ரெண்டு பாட்டுமே பாப்புலர். அப்பவே அந்த இவன் பாட்டு அந்த பையன் பாடி பயங்கர பாப்புலர் ஆயிட்டான். கண்ணால மயக்கிறியே செம கட்டையா, உன்னால சாஞ்சு புட்டேன் வாழ மட்டையா, இடிச்சிட்டு போறாளே கூச்சு ரயிலா, அழகில நீ தாண்டி வண்ண மயிலா, உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஒன்னா சேர்ந்தாலே, உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஒன்னா சேர்ந்தாலே அப்படி போட்டு அப்பவே பாப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாப்படா போச்சு, அதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்போ அதே கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி இந்த லொகேஷன் அவரை பாட வச்சு இது அதை விட பயங்கர பாப்புலர் ஆகிப்போச்சு.